திருப்பதியில் சத்தீஸ்கரை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் கடத்தப்பட்டு நான்கு நாட்கள் கண்டுபிடிக்க முடியாததால் தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் சத்தீஸ்கரை சேர்ந்த பக்தர்கள் சிலர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருப்பதிக்கு வந்திருந்தனர் அலிபிரி பேருந்து நிலையம் அருகே அவர்கள் அனைவரும் இலவச தரிசன டிக்கெட் பெறுவதற்காக காத்திருந்தனர் அப்போது பக்தர்கள் கூட்டத்தில் இருந்த ஆறு வயது சிறுவன் சிவம்குமார் சாஹூ காணாமல் போனான் பல இடங்களில் தேடியும் பெற்றோர் மற்றும் உறவினரால் சிறுவனை கண்டுபிடிக்க முடியவில்லை தொடர்பான புகாரின் பேரில் திருப்பதி நகரில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை போலீசார் நான்கு நாட்களாக தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் சிறுவன் சிவம்குமார் சாகுவை ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அழைத்துச் செல்வது சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது இதனையடுத்து கடத்தப்பட்ட சிறுவனை கண்டுபிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழகம் கர்நாடகா தெலங்கானா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு தனிப்படைகள் அனுப்பி வைக்கப்பட்டு சிறுவனை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சிறுவன் குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக அறிவியல் நிலைய காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தகவல் அளிப்பவர்களுக்கு உரிய பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்